தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் காலியாக இருக்கக்கூடிய உப கோயில் பணியிடங்களை வந்து தகுதி உள்ள இந்து சமயத்தைச் சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் டாட் டாட் இன் டாட் டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த இடத்துல பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம் மடப்பள்ளி அருள்மிகு வெங்கடேஷலபதி திருக்கோயில் கிருஷ்ணாபுரம் உப கோயிலில் ஒரு வேக்கன்சி இருக்குது இது பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸில் பனிரெண்டில் இருக்குது அதாவது பதினோராயிரத்தி அறநூறுபாலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுபா அப்படின்ற இந்த பே லெவலில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது ப்ளஸ் கோயிலில் வந்து பழக்க கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேதியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது மடப்பள்ளி அருள்மிகு சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் திருச்செந்தூர் உப கோயிலில் வந்து இரண்டு வேக்கன்சி இருக்குது தொகுப்பூதியம் அதாவது கன்சால்டேட் பேயில் மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ற சேல்ரி பேயில் வந்து இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும் ப்ளஸ் கோயிலில் வந்து பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நெய்வேதியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இருக்கிறது வந்து திருவலகு அருள்மிகு சித்தி விநாயகர் கோயில் திருக்கோயில் இடிந்த கரையில் உப கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி இருக்குது இதற்கும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து தொகுப்பூதியம் கன்சல்டேட் பே இதற்கு தமிழ் எழுதப்படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது சரிங்களா நிபந்தனைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் தொற்று நோயோ அல்லது வந்து மனநிலை வந்து குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நீதிமன்ற நடத்தினாலே த தண்டனை அடைந்தவர்கள் இல்லைனா வந்து வேறு ஏதாவது கடன் தீர்க்க முடியாத நீதிமன்றம் தீர்மா தீர்மானிக்கப்பட்ட கே யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசு பணிகள்லேயோ இல்லை வந்து பொது ஸ்தாபனத்தில் வந்து சஸ்பெண்ட் ஆனவங்க அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து நன்னடத்தைச் சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அது வந்து கெசடர் ஆஃபீஸர்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனுடைய அந்த என்வலப் கவர் இருக்கு இல்லையா அதில் வெளியிலயே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நேரடியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் நே அதே மாதிரி இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரம் வந்து நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்ஸு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கல்வி தகுதியாக இருக்கட்டும் உங்களுடைய ஆதார் இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து கெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பங்களை வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தபால் மூலியமாகவும் அனுப்பலாம் நேரிலையும் கொடுக்கலாம் தபால் மூலியமாகவும் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அட்ரஸ் வந்து இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஃபைவ் அப்படின்ற இந்த தூத்துக்குடி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற நம்ம அதற்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க விண்ணப்பதாரருடைய பெயர் தந்தை அல்லது காப்பாளருடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது அதற்கான ப்ரூஃப் டென்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கூட வைக்கலாம் தற்போதைய முகவரி மதம் மற்றும் இனம் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் கல்வி தகுதி அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் முன் அனுபவம் ஏதாவது இருக்குது அப்படின்னம்தான் அதற்கான சான்றிதழ் வைக்கணும் கெசட் நோட்டிஃபிகே அதாவது கெசடர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட் அதுவும் இருக்கணும் இதை வந்து கீழே சைன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்டான லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க என்றைக்கு கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் வந்து கட் ஆஃப் டேட்டு சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி